இஸ்ரேலுக்கு எதிராக போராடி வரும் கமாஸை முற்றாக ஒழிப்போம் என்று இஸ்ரேல் ராணுவம் அறைகூவல் விடுத்துள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தின் லெப்டினன்ட் கர்னல் கன்ட்ரிகஸ் கூறுகையில், இஸ்ரேலிய ரிசர்வ் வீரர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராகி வருகின்றனர் என்றார். எங்கள் நோக்கம் மிக தெளிவாக உள்ளது. இந்த போரின் இறுதிக்கட்ட ஹமாஸ் மற்றும் அதன் ராணுவ திறன்களை சீரழித்து அடிப்படையில் நிலைமையை மாற்றுவோம். இதனால் ஹமாஸ் மீண்டும் ஒருபோதும் இஸ்ரேலிய குடிமக்கள் அல்லது வீரர்கள் மீது எவ்விதமான தாக்குதலையும் நடத்த முடியாது. லெபனான் எல்லைக்கு அருகில் உள்ள ஒரு நிகழ்வை பற்றி அவர் பேசுகின்ற போது, நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம், ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் இஸ்ரேலிய ராணுவத்தினரை நோக்கி டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை வீசினர். சிறிது நேரம் போர் நடந்தது, இறுதியில் நிலைமை அமைதியானது என்று கூறினார். அதன் பின்னர் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு ட்ரோன்களை அனுப்பியது என்பதுடன் இஸ்ரேலிய விமானங்களுக்கு எதிராக தரையிலிருந்து ஏவுகணைகளையும் வீசியது. அந்த இரண்டு முயற்சிகளும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டன. ஆனால் வடக்கு எல்லையின் நிலைமை மிகவும் பதட்டமாக உள்ளது என்று அவர் கூறினார். இதேவேளை இஸ்ரேலை எதிர்த்து கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை போரில் ஈடுபட போவதாக ஹமாஸ் குழுவினர் அறிவித்துள்ளனர். இதேவேளை இஸ்ரேலின் எச்சரிக்கையினை தொடர்ந்து தெற்கு காசா நோக்கி இடம்பெயர்ந்த பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் உள்ளிட்டோரை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த வாகனங்களில் ஒன்றின் மீது திடீர் தாக்குதல் நடந்தது. அந்த வாகனத்தில் சுமார் 30 பேர் இருந்ததாக தெரிகின்றது. இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். இது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் வீடியோக்கள் நெஞ்சை உருக்குவதாக அமைந்துள்ளது என்று சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. உயிர் பிழைக்க பாதுகாப்பான இடம் தேடி சென்ற பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் தான் என்று பாலஸ்தீன சுகாதாரத்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனாலும் இஸ்ரேல் அரசோ அது குறித்து விசாரணைகளை நடத்தி வருவதாக கூறியுள்ளது. இப்போது அவர்கள் தெற்கு நகரமான ராஃபாவை அடைந்துள்ளனர். அங்குதான் ஏற்கனவே இடம்பெயர்ந்து வந்த பாலஸ்தீன மக்கள் தங்கியுள்ளனர். அங்கு அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் வசிக்க தொடங்கியுள்ளனர். ராஃபாவில் ஒரு நல்ல மகப்பேறு மருத்துவமனை இருப்பதனால் அந்த இடத்தை தேர்வு செய்வதாக அவர்கள் கூறுகின்றனர். இப்படி இடம்பெயர்ந்து செல்லும் பொதுமக்களில் பலர் தங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளுக்கு சென்றுள்ளனர். வரவுண்ட் அல் டஹாப் என்ற 24 வயது மாணவி தனது குடும்பத்தினர் 7 பேருடன் இணைந்து தெற்கு பகுதிக்கு பயணம் மேற்கொண்டார். அவரது குடும்பத்தினர் இப்போது டெயர் அல் ஃபாலா நகரில் ஒரே வீட்டில் 20 பேர் வசிக்கும் இடத்தில் தங்கியுள்ளனர். நாங்கள் அமர்வதற்கு ஒரு கதிரை கூட இங்கு இல்லை. என்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி இப்படி தவிப்பதை எப்படி விளக்குவதற்கு வார்த்தைகளே இல்லை என்று அவர் கூறினார். கடந்த வார இறுதியில் இஸ்ரேலில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் பொதுமக்கள் மற்றும் இராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்த எல்லை தாண்டியதில் 1300 மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சு நடவடிக்கையில் 2000 பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிலிருந்து பிரிட்டன் குடிமக்களை மீட்பதற்காக அந்நாட்டு அரசு ஒரு சார்டட் விமானத்தை வெள்ளிக்கிழமை அன்று அனுப்பியது. இந்த விமானம் சைப்ரஸ் நாட்டில் தரையிறங்கியுள்ளது. டெல் அவிவ் நகரத்திலிருந்து சைப்ரஸ் நாட்டுக்கு மீட்பு விமானங்கள் 2 பயணங்களை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே மற்ற வணிக ரீதியிலான போக்குவரத்து விமானங்கள் அனைத்தும் இஸ்ரேல் நாட்டுக்கான பயணங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.